வெல்கம் பேக் டு விஷா வில் டெல் ஸ்டோரிஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல் விஷர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸுக்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேங்க. நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, உயிரோடு உறவாடும் காதலே அத்தியாயம் 29. இது தாங்க நம்ம இந்த வீடியோவில் இதை பார்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவள் முகத்தை பார்த்து புரிந்து கொண்டவன் உற்சாகத்துடன் அவன் தனது மனதில் இருப்பதை பட்டென்று சொல்ல அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. என்னடா லூசா, நீ இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கொஞ்சமாவது யோசிக்கிறியா என்று கடுகடு வென்ற வார்த்தைகளை ரக்ஷிதா கொட்ட சித்தார்த் சோர்ந்து விழுந்து போய்விட்டிருந்தான். சித்தார்த் முகம் விழுந்து போனதை பார்த்த ரக்ஷிதா பின் மெல்ல மென்மையாக கூறினாள், சாரிடா, இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலைக்காக சொன்னேன். எனக்கு மட்டும் சினிமா போக விருப்பம் இல்லையா என்ன? விருப்பம் இருக்கிற மாதிரியே தெரியலையே என்றான் கோபத்துடன். அட, உனக்கு கூட கோபம் வருமா என்று சிரித்தாள். கிண்டல் பண்றியா? சரி, இன்னைக்கு நைட்டு சினிமா போறோம், நாளைக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு டைமுக்கு கால் பண்ற, நான் வந்து பிக்கப் பண்றேன். அடப்பாவி, முடிவை பண்ணிட்டியா? இன்னைக்கு வேணாம் சித்து, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இன்னைக்கு வேணாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அத முதல்ல சொல்லு. ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? நீயும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே ஒரு பொறுப்பான டாக்டர் தானே. இவ்வளவு நடந்திருக்கு, இப்ப நம்ம சினிமாக்கு போனா அங்கிள் என்ன நினைப்பாரு? அவன் கோபத்துடன் லேசாக மேஜையை குத்திவிட்டு சொன்னான், ஏண்டி இப்படி இருக்க? இப்ப நமக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து தூக்கிட்டு போக போறதில்ல, சரியா? இதுல அங்கிள் என்ன நினைப்பார், மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு எல்லாம் பார்க்க முடியுமா? அதுவும் அங்கிள் அப்படி நினைக்க கூடியவர் இல்ல. எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு நடந்தப்புறம் நாம போய் நிம்மதியா ஜாலியா அங்க உட்காந்துட்டு சினிமா பார்த்துடலாங்கிறியா? ஏன் முடியாது? இன்னைக்கு நம்ம கரெக்டா நம்ம டியூட்டிய பாத்திருக்கோம். அதுவும் நம்பர் ஓன் ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்களை பண்ணிருக்கோம். யாருக்காக? அங்கிளுக்காக தானே. ஆகவே இன்னைக்கு நைட்டு நம்ம சினிமா போறோம் என்பதற்காக அங்கிள் நம்ம வெறுத்திட மாட்டார், அவர் நம்மளை புரிஞ்சுப்பார். அவளுக்கு கோபம் சட்டென்று உயரத்தில் ஏறி அடித்தது. ச, நீ இப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. மேஜையில் இருந்து எழுந்து தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து தன் தோளில் மாட்டிக்கொண்டாள். அவன் உடனே, எங்க கிளம்பிட்ட என்றான் கோபத்துடன். வீட்டுக்குத்தான் என்றாள். ஓ அப்படியா, அப்ப நான் சொல்றதுக்கு வேல்யூவே இல்ல அப்படித்தானே? பதில் சொல்லாம கிளம்புற? உனக்கு எப்படி பதில் சொல்றது? எனக்கு தெரியல சித்தார்த், கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லாம பேசுற. இத நான் உன்கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓ அப்படியா, ஏதோ யோசித்து விட்டு சரி நீ கிளம்பு என்று கூறிவிட்டு அவர் அமர்ந்தபடியே வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களை ஒரு முறை மூடிக்கொண்டாள். பின், நீ கிளம்பல சித்து? சித்தார்த் அவளை முறைத்து பார்த்தான். நீதான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டல்ல, கிளம்பு. என்ன பத்தி எதுக்கு கவலைப்படுற? ஏண்டா லூசா, நீனு இப்பயும் நீயும் கிளம்புற. உன்னை இங்க விட்டுக்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லலையே. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், நீ கிளம்பு. இங்க இருந்து என்ன பண்ண போற? இங்க சினிமா ஒண்ணும் காட்ட மாட்டாங்க, கிளம்பு. அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. முதல்ல நீ கிளம்புறியா இல்லையா என்று கத்தினான். தன்னையும் அறியாமல் அவன் கத்தியதை அங்கு இருந்த சிலர் திரும்பி பார்த்தார்கள். அவளுக்கு அவமானமாக போய்விட்டிருந்தது. அவள் முறைத்து பார்த்துவிட்டு பின் வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். அவள் போன பிறகு அவனுக்கு ஏதோ உரைத்தது போல் இருந்தது. பின் சட்டென்று அவனும் எழுந்து வெளியே போனான். நேராக வண்டிகள் நிறுத்துமிடத்திற்கு வேகமாக நடந்தான். அவள் பார்க்கிங்கில் வாசலை நோக்கி போய்கொண்டிருந்தாள். அவன் வேகமாக அவளை பின்தொடர்ந்து அவளை நெருங்கி அவள் கையை பிடித்து இழுத்து, அப்ப இப்படியே விட்டுட்டு போயிடுவ என்ன அப்படித்தான? அவள் திரும்பினாள்.
அவனை பார்க்க பாவமாக இருந்தது. இப்போ அவள் முகத்தில் கோபம் சட்டென்று மறைந்து விட்டிருந்தது. சாரிடா, நீ கத்துன, அதுதான் நான் கிளம்பிட்டேன். எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் அங்க இருக்காங்க, நம்ம அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது நல்லாவா இருக்கு, அதான் நான் கிளம்பிட்டேன். சரிடி, நான் இவ்வளவு ஆசையா டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கேன் தெரியுமா, பிளீஸ் என்னை ஏமாத்தாத, வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபமே இல்ல சிட்டு, நீ இவ்வளவு சுயநலவாதியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டல்ல ஓடிட்டு இருக்கு, அதுவும் இந்த நைட்டுக்குள்ள வேற என்ன ஆகுமோன்னு பதபதப்பா இருக்கு. அதுக்குள்ள நீ போய் சினிமா பாக்கலாங்கிறியே, அங்கே போய் உன்னால எப்படி நிம்மதியா உட்காந்து சினிமா பார்க்க முடியும் சொல்லு. மை காட், ஏண்டி இந்த ஆங்கிள்ல நின்னுகிட்டே யோசிக்கிற, நேத்து நான் ஆசையா சினிமாக்கு போகலான்னு சொன்னப்ப நீ சரின்னு தானே சொன்ன. இந்த அழகான தருணத்துக்காக தான் நான் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. ஹாஸ்பிட்டல் பிரச்சனைகளையும் நம்ம பிரச்சனை விஷயங்களையும் ஒன்னா எதுக்கு போட்டு குழப்பிக்கிற, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது பிரச்சனைகளை அங்கேயே கலட்டி வச்சுட்டு வந்துடணும்னு வந்துடணும். அதை விட்டுட்டு உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை முதுகுல சுமந்துட்டு வெளியே இழுத்துட்டு வர்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ப்ளீஸ் ரக்ஷி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ப்ளீஸ் இது இன்னொரு நாளைக்கு போலாம் என்ற அவள் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு நின்றாள். அவன் அவளை அப்படியே உற்று பார்த்து கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருந்த பார்வையில் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். பின் ஏதோ முடிவு எடுத்தவனாக ஒன்றும் பேசாமல் பார்க்கிங்கில் உள்ளே வேகமாக போய் தன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு ஓட்டிக்கொண்டு வந்தான். பைக் உரிமை கொண்டே வந்தது. பைக்கை தன் அருகே நிறுத்திவிட்டு அவன் ஏதாவது சொல்வான் என்று அவள் நினைக்கையில் அவன் அவளை கண்டுகொள்ளாமலே பைக்கை வேகமாக செலுத்தி கொண்டே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினாள். அதை பார்த்த அவள் அதிர்ச்சியுடன் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தாள். அதேவேளை பார்க்கிங்க்கு சற்று வெளியே அவளை நோட்டம் விட்டு கொண்டிருந்த காளி கபீருடன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். கபீர் போனில் கட்டளையிட்டு கொண்டிருந்தான், இங்கே பாரு காளி, அந்த டாக்டர் நாயி இன்னைக்கு ரக்ஷிதாவின் ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டணும், அவள் இருக்கிறதால அந்த புவிதரன் ஆடறான், சிவனேன்னு நம்ம வேலைய ஸ்மூத்தா போயிட்டு இருந்தா இந்த நாய் தான் வந்து கெடுத்தா. கெடுத்தது மட்டுமல்ல, தான் பார்க்க வந்த டாக்டர் வேலையை விட்டுட்டு சிபிஐ வேலைய பார்த்துட்டு இருக்கா. முதல்ல இவளை முடிக்கணும், முடிவு கட்டிட்டு தான் மத்தவங்களை கவனிக்கணும், இல்லைன்னா அவள் நமக்கு குடிக்கிற பிரச்சனை தொடர்கதையாகவே போயிடும். சரி பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அடையாளம் தெரியாத நம்ம ஆளுங்களை தான் அவளை ஃபாலோ பண்ணுவாங்க, நான் பின்னாலே இருந்தே அவர்களை இயக்குறேன். அவள் போகும் பாதையில் இடைமறிச்சு அவள் முகத்துல ஆசிட் ஊத்துறோம், கரெக்டா பண்ணிடுறோம் பாஸ். ஆமாண்டா, அவளை போய் போட்டு தள்ளுன்னா அவளுக்கு தான் தப்பு பண்ண தப்பு தெரியாமலே சித்திருவா, அணு அணுவா சித்திரவதப்பட்டு அவ சாகணும். அவளோட பயங்கரமான முடிவை பார்த்துட்டு பயத்துல இனிமே யாருமே நம்ம ரூட்ல கிராஸ் பண்ண கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பலத்தை காமிக்கணும். எந்த போலீஸ் பொறுக்கியும் நம்ம கேஸ கையில எடுக்க பயப்படணும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடையாற்றில் உள்ள அவ வீட்டுக்கு போவா, அதனால அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கே வேலையை முடிச்சிடுங்க. இன்னைக்கே வரப்போகிற இந்த நியூஸ்ரால ரீனா ஹாஸ்பிட்டல்லே அதிர்வுல ஆடணும். சரிங்க பாஸ், இன்னைக்கு டிவி நியூஸுக்கு அவர் பேர் வர்ற மாதிரி பாத்துக்கிறோம் பாஸ் என்றான் காளி. அவன் இப்போ ரக்ஷிதாவை மறைமுக நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். இவள் எப்படி, எங்கே, எந்த பாதையில் பயணிக்க போகிறாள் என்பதை அவன் மட்டுமல்ல அவனுடைய கூட்டாளிகளும் கண்காணிக்க தொடங்கி இருந்தார்கள். இங்கே சித்தார் தன்னிடம் ஒன்றும் சொல்லாமலே போய்விட்டதை எண்ணி மனம் உடைந்தபடி தன் காரை நோக்கி சென்றாள். அவள் காரில் வெளியே வருவதை பார்த்த காளி அதிர்ச்சியானான். உடனே மற்றவர்களுக்கு சமிக்கை காட்டிவிட்டு போனில் பேசியவாறு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சந்தேகம் வராத அளவிற்கு அவளை பின்தொடர்ந்தான். பாஸ், சின்ன ப்ராப்ளம் என்றான். மறுபக்கம் கபீர் கோபத்தில் விழுந்தான். ஏண்டா நாயே, இன்னுமே ஆபரேஷன் ஆரம்பிக்கலையா, அதுக்குள் என்னடா ப்ராப்ளம்னு வந்து புலம்புற,
இல்ல பாஸ், நீங்க சொன்னா அந்த பொண்ணு ஸ்கூட்டியில கிளம்புவான்னு, ஆனா அவ கார்ல போயிட்டு இருக்கா. கார்லையா, என்னடா இது வம்பா போச்சு என்று என்றபடி யோசித்து கொண்டிருந்தவன் உடனே சொன்னான், சரி அவளை ஃபாலோ பண்ணுங்க, எங்கேயாவது அவள் நிறுத்துறாளா, இந்த இடம் ஆசை அடிக்கிறதுக்கு ஏத்த இடமாங்கிறத பார்த்து சொல்லுங்க. சரி பாஸ் என்றபடி மறைமுகமாக அவளை அவன் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அவனுடன் மற்ற குண்டர்களுடன் பிரிந்து சென்றபடி பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மூன்று பைக்குகளில் ஒரு பைக்கில் டபுள்ஸ் போய் கொண்டிருந்தார்கள். அந்த பைக்கில் பின்னால் இருந்தவன் தன் கைகளுக்குள் ஆசிட் அடங்க போத்தலை மிக கவனமாக வைத்திருந்தான். இதற்கிடையில் காரை ஓட்டிக்கொண்டிருந்த ரக்ஷிதா திடீர் என்று காரை நிறுத்திவிட்டு தன் போனை எடுத்து சித்தார்த்தின் இலக்கத்திற்கு போன் பண்ணினாள். ரிங் போனதே ஒழிய அவன் எடுக்கவில்லை. அவன் கோபத்தில் வேண்டுமென்றே பதில் அளிக்கவில்லையா, அல்லது பைக்கில் சென்று கொண்டிருக்கும் சத்தத்தில் ரிங் பண்ணியது கேட்கவில்லையா? அவள் மனம் சஞ்சலத்தில் தவித்தது. சித்தார்த்துக்கு இப்படி கூட கோபம் வருமா? உண்மையில் அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள்தான் எப்போதுமே கோபப்படுவாள். ஆனால் இன்று அவள் மனம் கேட்காமல் மீண்டும் மீண்டும் போன் பண்ணினாள். அதற்குள் காளி மற்ற கூட்டாளிக்கு போன் பண்ணினாள். என்னடா வண்டியை நிறுத்திட்டா போல, என்னாச்சு என்று கேட்டான். அதற்கு மட்டதடியன், ஆமாண்ண வண்டியை நிறுத்திட்டா, ஆனா வண்டியை விட்டு வெளியில வரல, வண்டிக்குள்ளே இருந்துதான் போன் பேசிட்டு இருக்கானே என்றாள். டேய், அவள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் வண்டியை நிறுத்திருக்கா, நிச்சயம் அவள் வெளியே வருவா, அந்த ஸ்பாட்லயே அடிச்சிடு என்றான் காளி. சரி என்ன என்று சொல்லிவிட்டு பைக்கை ஓரம் கட்டி அவளின் காரின் பின்புறம் கொஞ்சம் தள்ளி பைக்கை விட்டு இறங்கினான். காருக்குள்ளே ரக்ஷிதா ஏதோ யோசித்து கொண்டிருந்தவள் பின் ஜெயந்திகாவிற்கு போன் பண்ணினாள். மறுபக்கம் ஜெயந்திகா பதில் அளித்த போது ரக்ஷிதா கேட்டாள், அத்த சித்தார்த் வீட்டுக்கு வந்துட்டாரா? இல்லையேம்மா என்ற அவரின் பதில் அவளுக்கு ஆச்சரியத்தை ஊட்டியது. தனக்கு முன்னேயே கிளம்பியவன் இப்ப இந்நேரம் அவன் வீட்டிற்கு போய் சேர்ந்திருக்க வேண்டுமே. பின் யோசித்து விட்டு ஜெயந்திகாவிடம், அத்த நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்றாள். ஜெயந்திகா உடனே, வாம்மா பார்த்துட்டு இருக்கேன் என்றாள் மகிழ்ச்சியுடன். சரி அத்த என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டு காரை சித்தார்த்தை வீட்டை நோக்கி செலுத்த ஆரம்பித்தாள். அது அவளை பின்தொடர்ந்த தடியர்களை ஆச்சரியப்படுத்தியது. உடனே அந்த தடியன் காளிக்கு போன் பண்ணினான். அண்ணே, வண்டி நீங்க சொன்ன ரூட்டை விட்டுட்டு வேற ரூட்டுக்கு போகுதுன்னு என்னடா சொல்ற? சரி, நீங்களும் அவள் போடுற பாதையை பின்பற்றி தொடருங்க, எப்படியாவது அவளுக்கு ஆசிட் அடிச்சு ஆகணும். சொல்லிட்டேன். கண்டிப்பாக அண்ணே என்றபடி மூன்று பைக்குகளும் மீண்டும் ரக்ஷிதாவின் காரை பின்தொடர்க்க ஆரம்பித்தன. போன் பண்ணியும் பதிலளிக்காத சித்தார்த்தை நினைத்து ஆச்சரியத்துடனும் கவலைகளுடனும் ரக்ஷிதா காரை ஓட்டிக்கொண்டிருந்தாள். இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இந்த எபிசோட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கதையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.